இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். தமிழனா தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் தமிழ் கடவுள் முருகன் கூட ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டு நிச்சயமாக இருக்கும். அதாவது பாத யாத்திரை நடந்து போகிறதா இருக்கட்டும், திருமண மணத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவியோட கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளை கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறமா, இந்த மாதிரி அப்பனா அண்ணனா பாட்டனா ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ் கடவுள் முருகனோட நிச்சயமாக ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கும். அந்த மாதிரியான கடவுளை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசலாம். கருப்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு சேனல்ல கந்த சஷ்டின்ற ஒரு விஷயத்தை பத்தி அவன் பேசும்போது, இந்த மாதிரி உங்க முருகனுக்கு வேற வேலையே இல்லையா, ஒவ்வொரு வேலையை வச்சு ஒவ்வொரு உடம்பு பாகத்தையும் பிரிச்சுட்டு அதை பாதுகாக்கிறது தான் ஒரு வேலையா, இந்த மாதிரி அசிங்கமா ஏன்டா பேசுறீங்க, இந்த மாதிரி நாலாம் இதை பேசல, உங்க கதத்துல இருந்து உங்க மதத்துல இருந்து ஒருத்தன் பேசியிருக்கான், கேட்கறது வந்து அவனை போய் கேளுங்கன்னு ரொம்ப இழிவா ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி பெண்கள் பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றான். அந்த இப்போ வீடியோக்கு எதிர்வினையா வந்துட்டு மாரிதாசும் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றான். இந்த மாதிரி பெரும்பான்மையான இந்து மக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காங்க, மறுபடியும் இந்து மதம் இதை சாதாரணமா விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே கொச்சைப்படுத்தப்படும், மறுபடியும் இந்து கடவுள்கள் எல்லாமே இழிவுபடுத்தப்படுவாங்க, அதனால இதுக்கு ஒரு சரியான தீர்வு இருக்கணும், இந்துவா இருக்கிறவன் எவனும் இனி அந்த கூட்டத்தோட இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறவன் இனிமே கோயிலுக்கு போகாது அப்படின்னு சொல்லி மாரிதாசும் எதிர்வினையா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிச்ச ஒரு விஷயம், இங்க மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளை யாருமே பேசலையே, இந்த காவி கூட்டமாகட்டும் கருப்பர் கூட்டமாகட்டும் இவனுக்கு ரெண்டு பேருமே பேசிக்கிற விஷயம் என்னன்னா, மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த இனம் சார்ந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இந்த உணர்வுபூர்வமான அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு நம்மளை தட்டி விட்டு தள்ளி போயிட்டே இருக்காங்க, நம்மளும் அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம அந்த அறிவு சார்ந்த அரசியலை பத்தி யோசிக்கவே இல்லையே. மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு, கந்து வட்டி மாதிரி சாராயம் மாதிரி சிறு பிள்ளைகள் வந்து கற்பழிக்கப்படுற மாதிரி பல விஷயங்களுக்கு பேசப்படணுமே, யாருமே இதை பத்தி பேசாம இந்த ஜாதி மதத்தை பத்தி பேசி சண்டை போட்டுருக்காங்களேன்னு எனக்குமே ரொம்ப கோபமா இருந்துச்சு. இன்னைக்கு மதியம் என்னோட சேனல்ல வீடியோ கூட அதை பத்தி தான் நான் பண்ணியிருந்தேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கருப்பர் கூட்டமா இருக்கட்டும் காவி கூட்டமா இருக்கட்டும் இதுல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில மூன்று கேள்விகளை இவங்க முன்னாடி வச்சிருந்தேன். அதாவது கருப்பர் கூட்டத்திலும் சரி காவி கூட்டத்திலும் சரி அந்த வீடியோ பண்ண ஒரு சில மணி நேரங்களிலேயே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, பர்மா அப்படின்றவங்க கைது செய்யப்படுறான். இந்த இதுக்காக இந்த பர்மா அப்படின்ற கார்ட்டூனிஸ்ட் கைது செய்யப்படுறான் அப்படின்னா, இந்த கருப்பர் கூட்டத்துல ஒருத்த வீடியோ பண்ணியிருந்தாலே, அதாவது இந்து மத கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி இந்து மத கலாச்சாரத்தை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி ஒருத்த வீடியோ அவனை அந்த அவன் மதம் சார்ந்த விஷயத்தை அவன் மதம் சார்ந்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மதத்துல இருந்து இவன் பேசியிருக்கான், இந்த மதத்துல இருக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அறிவிக்கணும், அப்படி இல்லைன்னா உங்க மதம் சார்ந்த விஷயங்களை நான் கார்ட்டூனா வெளியிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் பண்றான். உடனடியா அதுக்கு வந்துட்டு எதிர்மையாற்றும் அந்த மதம் சார்ந்த மக்கள் எல்லாரும் வந்துட்டு ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணி உடனடியா அவனை கைது செய்யப்படுறாங்க. இங்க ஒரு அரசியலை புரிஞ்சுக்க முடிஞ்சு, இதுல இந்து மத கடவுளை இழிவா பேசின ஒருத்தனை எதுவுமே செய்ய முடியாம, ஆனா ஒருத்தன் எதிர்வினை ஆட்டின ஒருத்தனை மட்டும் உடனடியா வந்து கைது செய்யறதுக்கான காரணம் தான். இங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன், ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா நானும் அதே தப்பு பண்ணும் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு கேவலமான விஷயம் தான். அதனால வந்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தனையும் நான் ஆதரிக்கல, இவனையும் நான் ஆதரிக்கல, ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம நாட்டுக்கும் நம்மளோட இறையாண்மைக்கும் ரொம்ப வந்துட்டு மோசமான ஒரு விஷய செடிகள் தான். இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் வளர விட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை தான். இதையை தாண்டி என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம், அப்போ எந்த மாதிரியான ஒரு அரசியல் இங்க போயிட்டு இருக்கு, சாதாரண ஒரு யூடியூப் சேனலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கா, ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு யூடியூபர் வந்து இந்திய இறையாண்மையை வந்துட்டு இங்க இருக்கிற பிரச்சனைகள் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறான், அவனை அரெஸ்ட் பண்ண முடியல, அவனை அரெஸ்ட் பண்றீங்களா இல்ல அவனை வந்துட்டு இந்த மாதிரி வந்து தண்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கும் போது அவனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எந்த மாதிரியான சதி விலகல் நமக்கு பின்னாடி பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சில நிமிஷத்துக்கு முன்னாடி விக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணான், தமிழ் கடவுள் என் முருகனும் என்னோட கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றான். இதுல கருப்பர் கூட்டத்தை பத்தி பேசுறான், அதுல என்ன விஷயம் சொல்றான்னா, இந்த மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை வந்து கடிக்கிறாங்க இந்த கருப்பர் கூட்டம், இவங்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும் இந்த பேரு, இந்த மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறது இவங்களுக்கு தான் ஆப்டா இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நம்மளை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரியத்தை பேசினாங்க, ஆரிய கடவுளை பேசினாங்க, ஆரியத்துல இருக்கிற காம விஷயங்களை பேசினாங்க, இதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து தமிழ் கலாச்சாரத்து மேலேயும் தமிழ் பண்பாட்டு மேலேயும் தமிழ் கடவுள் மேலேயும் கையை வச்சிருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா மறுபடியும் திருக்குறளை தப்பா பேசுவாங்க, திருக்குறள் இருக்கிற காமத்து போல பாயிண்ட் அவுட் பண்ணி இனி திருக்குறள்னு சொன்னாவே இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயமா நமக்கு தோன்ற மாதிரி நம்ம மக்கள் மத்தியில தப்பான விஷயங்கள் காமம் சார்ந்த விஷயங்களை பேசுற மாதிரி திருக்குறளை மாற்றிடுவாங்க. அதனால நம்ம பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து நம்ம இதை பேசணும், தமிழ் வந்து தமிழர்கள் வந்து இதை பேசணும் அப்படின்னு சொல்லி வீடியோ விக்கி பேசியிருந்தான். அதை தொடர்ந்து நான் பார்த்துட்டே உண்மையிலேயே எனக்கும் ஒரு ஒரு நல்ல ஆறுதலாக தான் இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள தோணுனதை ஒருத்தர் பேசிட்டு இருக்கான் நம்ம முன்னாடி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பேசி பார்க்கும்போது அதுக்கடுத்து தாத்தா ஆத்தா இவன் பல விஷயங்கள் பேசினா இதெல்லாம் வந்து இங்க பேசணுன்ற அவசியம் இல்லை, இது பேச வேண்டிய சூழ்நிலையும் கிடையாது. ஆனா விக்கி ஒரு விஷயத்த அங்க பாயிண்ட் அவுட் பண்ண, அதாவது புள்ளி வச்சான் கோலம் போடுறதுக்காங்க. அது என்ன புள்ளி வச்சா அப்படின்னா, நாயக்கர்கள் நாயுடுகள் வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டுல தமிழர்களை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஆட்சி அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்துட்டு பார்ப்பனர்கள் வந்தாங்க, பார்ப்பனர்களை எதிர்க்கிறதுக்காக தான் வந்துட்டு இவங்க தமிழ் ஆதரிச்சாங்க, அதாவது ஹிந்தியை எதிர்க்கிறதுக்காக தான் இவங்க தமிழ் ஆதரிச்சாங்களே தவிர மற்றபடி தமிழ் மேல எந்த பற்றும் இல்லை. அந்த தாத்தா சொல்லியிருந்தாரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு,
ஒரு 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 மனிதனோட கருத்து அப்படின்றத வச்சுக்கிட்டு இன்னொரு மொத்த ஜனகத்தையும் பேசக்கூடாது. ஒரு வார எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், இப்போ விக்கி உனக்கு தான் முதல்ல இந்த விஷயத்த சொல்றேன். இங்கே என்னோட பாட்டனோ முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர், யாரோ எங்கிருந்தோ ஒரு நாயக்கனாவோ நாயுடாவோ இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு மொத்தமா தமிழை தவிர, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி முட்டாள் தமிழன் கிடையாது, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச கிராஜுவேட் தமிழன் தான் நான். நான் இன்னைக்கு தமிழனா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு தமிழ் தவிர வேற எந்த லாங்குவேஜுமே தெரியாது. இன்னைக்கு நீ தமிழனா தெலுங்கனான்னு கேட்டால், யாரோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு தெலுங்கனா இருந்ததுக்காக இன்னைக்கு நீ என்னை கேட்கும் போது நிச்சயமா நான் தமிழன் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தமிழ் உணர்வோட தமிழ் உயிரா வாழ்ந்துட்டு இருக்கிற எங்கள் மத்தியில மறுபடியும் நீ பிரிவினைவாதத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த பிளானை பண்ற அப்படின்றது. இங்க அவன் அதாவது தெலுங்கனா வாழ்றவன், கன்னடனா வாழ்றவன், குஜராத்தியா வாழ்றவன், மராத்தியா வாழ்றவன், அதெல்லாம் அவனோட இஷ்டம், அவனோட இயல்பு. ஒரு இந்தியா வந்துட்டு இறையாண்மையை பாதுகாக்கிறது, இங்க யார் வேணாலும் எந்த ஸ்டேட்ல வேணாலும் வாழலாம். பட் இங்க தமிழ் உணர்வோட வாழ்ற தமிழர்களை, அதாவது நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி வந்து பிறப்பின் அடிப்படையில ஒருத்தன் வந்துட்டு அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு வருணாசிரத்துல சொல்லியிருக்கேன், அதனால வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி எதிர்க்கிறோம் அப்படின்னா, நீ அதே விஷயத்த நீ கொஞ்சம் அப்படியே டைவெர்ட் பண்ணி நீ பேசுற விஷயம். இங்க நீ சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீ அழுத்தமா அதாவது நீ புள்ளி வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நாயுடு நாயக்க தெலுங்கனுங்க வந்துட்டு இது மாதிரி தமிழ் இனத்துக்கு பெரிய ஒரு துரோகிகள், இவங்களை வந்துட்டு இது அடிச்சு தூம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம தமிழ் இனத்தை, நம்ம தமிழ் தேசியத்தை வந்து காப்பாற்ற முடியும். இதுதான் நீ சொல்றது, அதாவது இன்டெரக்டா நீ சொன்ன விஷயம். இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோவைக்கு, இந்த பிரிவினத்தை தூண்டுறதை தயவு செஞ்சு நிறுத்து. இவனுக்கு செஞ்சுட்டு இருக்க இந்த காவி கூட்டம் கருப்ப கூட்டம் நீ தொடர்ந்து பேசிட்டு இருந்த, இவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை தான் நீயும் வேற மாதிரியான புதுவித ஐட்டத்தை கொண்டு வந்து வேலை செய்யற. இந்த மாதிரி ஒரு சீப்பான அரசியல் தயவு செஞ்சு பண்றது. அதே மாதிரி நீ பெரிய ஒரு தமிழ் இனத்துக்கான ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கிடையாது. ஏன்னா 2-3 மாசத்துக்கு முன்னாடி உன்னை வச்சு செய்யும் போது, நாம் தமிழர்கள் வந்து நிறைய பேர் வச்சு செய்யும் போது உனக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் விக்கி வந்து நேராக, தமிழ் புக்கிஷன் விக்கி நேர்மையாக தானே கேள்வி கேட்கலாம். அவன் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் கலைஞ்சிட்டா இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமே, நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி, நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ இந்த கலை விஷயங்கள்லாம் ஏன் வந்து கலையக்கூடாது? இவங்க வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஒரு புள்ளியில் பார்க்கறதுக்கான காரணம் என்ன, இந்துத்துவத்தை எதிர்க்கிறதுக்கான, இந்து மதத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன, தமிழராக ஒன்றிணை அப்படின்னா இந்துக்கள் நீங்க சொல்லி பிரித்து தூக்கி போட்ட அப்படின்னா அதில் பெரும்பான்மையான தமிழ் மக்களும் தூக்கி வெளியே போட வேண்டியது இருக்குமே, அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி பெரும்பான்மையான தமிழ் மக்களை நீங்க தெலுங்கான தூக்கி வெளியே வீசின அப்படின்னா இங்க தமிழினமும் தமிழனமும் வலுவிலக்கு செய்யற வேலை தான் நீயும் பாக்குற. இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு, ஏன்னா இவனுங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் பேசுறதை பார்க்கும்போது, ஒருத்தன் வந்து திராவிட மொத்தமா அழிஞ்சு போயிடணும் ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் இந்துத்துவம் இந்து மொத்தமா அழிஞ்சு போயிடணும் சொல்றான், இந்து மதம் மொத்தமா அழிஞ்சு போயிடும் சொல்றான், ஒருத்தன் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த தெலுங்கு இனம் இனம் சார்ந்து, அதாவது நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, மதம் மொழி இனம் இந்த மூணு விஷயத்தையும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துல டூலா கையில வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் பிரிச்சு 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 தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன மீதி மிஞ்சும்னு நீங்க யோசிச்சுட்டு பாருங்க. இந்த பிரிவினத்துல தூக்கி போட்டுட்டு ஒரு வேலையும் செய்யாம இந்த தமிழனா தமிழினமா இங்க ஒன்றிணைணும். அதுல இன்னொரு விஷயம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது, என்னோட இந்து கடவுள் என்னோட முருகனை பத்தி தப்பா பேசுனது கண்டனத்துக்குரியதான். அவனை பத்தி நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நேற்றுக்கு நான் பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் போட்ட வீடியோலையும் அதுதான் சொல்லியிருந்தேன், உனக்கு எல்லாம் வந்துட்டு பகுத்தறிவாளின்னு என்னடா பேரு, உனக்கு பகுத்தறிவாளன்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ பகுத்தறிவாளன்னா ஒரு பொதுவெளியில மக்கள் பார்க்குற, அதுவும் சீரர்கள் பார்க்குற, சின்ன சின்ன பிள்ளைகள் பார்க்குற இந்த மாதிரி ஒரு சேனல், ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு காமன் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி கேவலமாக பேசலாம், அதுவும் பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி உண்மையிலேயே வந்துட்டு கடவுளை நேசிக்கிறவன், உண்மையிலேயே வந்துட்டு கடவுள் பக்தி இருக்கிறவங்களும் அதை பார்த்தா நிச்சயமா பெரிய போகும். அதுவும் வந்துட்டு அழகா அந்த மங்கையரசி அப்படின்றவங்க ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அதோட வழி என்னன்னு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் பைல்ஸ் வரும்போது தான் தெரியும் அவனுக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன கஷ்டம் வரும்னு, அதே மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சர் வரும்போது தான் தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டம் எப்படி அனுபவிக்க போறாங்கன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான வழியை உணர முடியும். அந்த வழியை உணர்ந்தவனால தான் கடவுளே இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு வித இடமா பார்த்து ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லி முருகன்ட்ட முறையிடுறது தான் அந்த பாடல். இந்த மாதிரி சீப்பா பிஹேவியர் ஒரு 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 தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறவங்களுக்கு அது தப்பா தான் தெரியும். அவங்க ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரியது தான், நான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே பிரித்தாலும் சூழ்ச்சியை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. அதாவது ஒருத்தர் கருப்பர் கூட்டம் காவி கூட்டம் ஒருத்தர் புதுசு புதுசாக ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தா, புதுசாக விக்கி கொண்டு வந்து இன்னொரு ஐட்டத்தை வைக்கலாம். இதில் என்ன சொல்ல வரான்றது எனக்கு புரியவே இல்லை. விக்கி தயவு செஞ்சு இந்த வீடியோ நீ பார்க்கணும், தயவு செஞ்சு முழுசாக பாரு, நீ பார்த்துட்டு இந்த இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லு. இங்கே தமிழனா ஒன்றிணையணுமா, இல்லை எவனோ ஒருத்தர் முப்பாட்டனோ பாட்டனோ ஒருத்தர் தெலுங்கனாவோ கன்னடனாவோ இல்லை மராத்தியாவோ மலையாளியாவோ இருந்தா அப்படின்றதுக்காக இங்கே தமிழன் அப்படின்னு நீ வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இங்க கிட்டத்தட்ட தமிழை தவிர எதுவுமே தெரியாம தமிழை மட்டுமே உயிரை அழைச்சிட்டு இருக்க பல பேர் வந்துட்டு இங்க இருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளை நீயே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எப்படி வந்துட்டு பல பேர் வந்துட்டு நம்ம இந்து மதத்தை தேடி, இந்து மதம் வந்துட்டு இப்ப பேச 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 இந்து மதம் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்துட்டு பல மதங்கள் வந்து இந்த பேச பேச இந்து மதம் வளர்ந்துட்டு இருக்க மாதிரி இங்கே நீங்க திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க இருந்து தமிழ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆகி போறதுக்கு கண்ணு முன்னாடியே பாக்குற மாதிரி இருக்கும்.
தயவு செஞ்சு இந்த பெருமையத்தை ஊக்குவிக்காதவைக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், உனக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உன்ன மாதிரி அவருக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது, இந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக அவர் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளனும் கிடையாது. பட் என்னோட கருத்து என்னன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ அடுத்த வீடியோவில் பேசும்போது இந்த விஷயத்தை குறிப்பாக சொல்லி பேசு. இங்கே தமிழனா ஒன்றிணும், தமிழனம் ஒன்றிணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீ அழுத்தி முன்வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை நீயும் ஒரு புது ஐடியாவில் கொண்டு வந்து இந்த ஐடியாலஜியை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணாத. இதுதான் என்னோட வேண்டுகோள். வேண்டுகோள் மட்டும் இல்லை, தயவு செஞ்சு இந்த பிரிவினைவாதத்தை வந்துட்டு திரும்ப ஊக்குவிக்காத, உன் ஸ்டைலில் அதை செய்யாதன்றது தான் என்னோட திறம் தாழ்ந்த விஷயம். வேற என்ன சொல்றதுக்கு, இவ்வளவு நேரம் பேசுனதையும் வந்துட்டு மூச்சை புடிச்சு பேசியாச்சு. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்ல போகணும்னா, மறுபடியும் நான் இன்னைக்கு மதியம் சொன்ன வீடியோவில் பேசுனதுதான் இது மறுபடியும் இங்கே பேசுறேன். இங்கே எவனுக்கும் மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. உங்களை முட்டாளாக்கணும், உணர்வு பூர்வமா உங்களை தூண்டி விடணும். தூண்டி விட்டதுக்கப்புறம் நீங்க தையா தக்கான குதிக்கணும், அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு அரசியல் பண்ணணும். அவ்வளவுதான். நான் என்ன சொல்லலாம், முன்னாடி சாராயத்தினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு நாயாவது சாராயத்தை பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு நாயாவது முன்னாடி வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து எவனாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சாராயமே வேண்டாம் மதுவே வேண்டாம்னு போறான்னா, எண்ணி 10 நாளில் இந்த மதுக்கடைகள் எல்லாத்தையும் போட முடியும். அப்படி இல்லைனா புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர முடியும். சாராயம்னா இப்படி தான் பண்ணணும், இவங்க மட்டும் தான் குடிக்க முடியும். அதே மாதிரி கந்துவட்டை, எத்தனை பேர் இறந்து போனோம். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தீ வச்சு இறந்து போகிறான், பெத்த பிள்ளையை படிக்கணும் ஒரு விஷம் குடிச்சு செத்து போகிறான், குடும்பத்தோட சைனடை குடிச்சு செத்து போகிறாயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி இவ்வளோ கொடுமை நடந்துட்டு கந்து வட்டிக்கு ஒரு தீர்வு கேள்வின்னு எந்த அரசியல்வாதியும் பேசல. இந்த மாதிரி வந்துட்டு இந்த சப்பக்கட்டு கட்டுற பெரிய யூடியூபர்ஸ் எவனும் பேசல. அதுக்கடுத்தது, இந்த சின்ன சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க. இதுக்கு சமூகத்தில் நம்ம எந்த மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கணும்? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாங்க. சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இங்கே பிரிவினைவாதம்ன்றது ஏன் இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. இதை திரும்ப திரும்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே வைக்கிறேன், தயவு செஞ்சு பதிலை சொல்லுங்கள். என்னோட அறிவுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு இதை கமெண்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் பேசுனது சரியா இல்லை, இவங்களோட கோணத்தில் இருந்தால் நீயும் யோசிக்கணும், இவங்களோட கோணத்தில் இருந்தால் நீயும் வந்துட்டு அரசியலில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்துட்டு நான் வேறு எதுவும் பேச முடியாது, வேற எதுவும் சொல்ல முடியாது. பார்ப்போம் எல்லாருக்கும் எந்தெந்த ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம். அடுத்து விக்கி, நீ அடுத்த வீடியோவில் நிச்சயமாக இதுக்கு ரிப்ளை பண்ணுற. இங்கே பிரிவினைவாதம் இல்லாமல் இருக்கணுன்றதான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து சரியான களத்தில் பயணிக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதை வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரி வந்துட்டு அரசியல் செய்கிற வேலையை இதோட நிறுத்திக்கும். அதுதான் சொல்ல முடியும்.